வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். இப்படியும் பரவுமாம் கொரோனா வைரஸ், அடுத்தடுத்து பீதி கிளப்பும் விஞ்ஞானிகள். இன்னும் நீங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்டுகளுக்கு பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. சீனாவில் தொடங்கிய கொரோனா வைரஸ் தாக்குதல் இப்போது 180 மேற்பட்ட நாடுகளில் உயிரிழப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடிய வைரஸால் தினந்தோறும் 100 கொத்து கொத்தாக செத்து மடிகின்றனர். அந்த வகையில் உலகளவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 600,000 தாண்டியுள்ளது. அதேபோல் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 30,000 கடந்திருப்பது மக்களிடையே பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா வைரஸ் தும்மல் இருமல் வழியாகவும், வைரஸால் பாதிக்கப்பட்டவர் தொட்ட இடத்தை தொட்டுவிட்டு வாய் கண் ஆகியவற்றை தொழுவதன் மூலமாக கொரோனா வைரஸ் பரவும் என்று சுகாதாரத்துறை நிபுணர்கள் கூறி வந்த நிலையில் சமீபத்தில் விஞ்ஞானிகள் பகீர் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவரின் கழிப்பறை தண்ணீர் மூலமாகவும் வைரஸ் தொற்று மற்றொருவருக்கு பரவ வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது குறித்து ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வின்படி, மனித கழிவின் மூலமாகவும் கொரோனா மற்றொருவருக்கு பரவ வாய்ப்புள்ளதாக அதிர்ச்சி கிளப்பியுள்ளனர். ஆனால் கைகள் மூலம் கொரோனா தொற்று ஏற்படுவதை விட இதில் அபாயம் குறைவுதான் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் பொது கழிப்பறைகளை முடிந்தவரை தவிர்த்துவிட்டு வீட்டில் உள்ள கழிப்பறைகளை மட்டுமே பயன்படுத்தும்படி அறிவுறுத்தியுள்ளனர். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்கள் நண்பர்கள் பார்க்க ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது